ஆதன் தேர்தல் இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தான் பி மார்க்கெட்ல கிடைக்கிறது பி மார்க்கெட் முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பாடப்பிரிவுகள் மேத் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது கீழ் இருபத்தி இரண்டு ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி ஐந்து தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்த உலகில் மாட்டிக்கொண்டீர்களா உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர் டக்குனு விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த சி விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் அதிமுகவை சேர்ந்த விஜயபாஸ்கர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றி வெற்றியடைந்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் விராலிமலை சட்டமன்ற தொகுதி தொகுதி மறுசீரமைப்பின் போது புதிதாக உருவாக்கப்பட்ட தொகுதி விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் குளத்தூர் இலுப்பூர் மணப்பாறை ஆகிய தாலுக்காக்களின் பகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த தொகுதியில் இதுவரை இரண்டு முறை மட்டுமே தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது இந்த இரு தேர்தல்களிலுமே அதிமுகவின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் திரு விஜயபாஸ்கர் அவர்களை வென்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை தொகுதி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் மீண்டும் அதிமுகவா அல்லது திமுகவா மக்களின் முதல்கள் இதோ தமிழ்நாடு பயணம் செஞ்சு மக்கள் இருக்கோம் இன்னைக்கு வந்து விராலிமலை தொகுதிக்கு வந்திருக்கோம் இந்த விராலிமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்குன எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை எல்லாம் நல்லதமாக செய்கிறாரு இதில் மாற்றத்துக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கு டாக்டர் விஜயபாஸ்கர் எளிமை எந்த எங்களுக்கு ஒரு என்னோட ஆதரவு வந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் தான் இன்ன வரைக்கும் எந்த அமைச்சர் இந்த மாதிரி செஞ்சதில்லை அமைச்சர் விஜயபாஸ்கர் நல்லா செய்கிறாரு அதனால் என்னோட ஆதரவு வந்து விஜயபாஸ்கர் தான் பொதுவாகவே சொல்கிறேன் யார் வந்தாலும் ஜனங்களுக்கு அப்பப்போ எலெக்ஷன் வர்றப்போ செய்கிறாங்க அப்புறம் அவங்க வார்டில் போயிடுறாங்க இடையில் வர்ற பிரச்சனை ரோடு பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்க மாட்டிக்கிறாங்க எங்கள் ஊர்ல எல்லாம் குழி குழியாக கிடக்குது ரோடு இப்போ போட்டது இப்போ போட்ட ரோடு தான் எல்லாம் குழி குழியாக கிடக்குது அதுக்கு என்ன பண்ணுறது அண்ணாடி எக்க கட்சி தான் நாங்கள் தான் சரி பாருக்கார் இன்னைக்கு கூட வந்துட்டு பொருவாய்க்கெல்லாம் போனாங்களாம் அப்புறம் நாங்கள் எங்கே வயக்காட்டில் இழு விட்டுக்கிட்டு இருக்கோம் அதே ஏதோ பாருங்க யார் வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் எதோ போ நம்ம கடமை ஓட்டு போடுறது நாங்கள் எப்போவுமே ரேட்டெல்லாம் தான் நல்லா தான் பண்ணிருக்காரு இருந்தாலும் வந்து ரெண்டு பத்து வருஷம் இருந்துவிட்டாரு ஒரு வருஷம் விட்டு கொடுக்கலாங்கிற ஒரு அனிப்பா நாங்கள் டிஎம்கேயில் இருக்க கண்டிஷனுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் பத்து வருஷம் அவர் ஆம்ட்டார் சரி ஒரு வாட்டி விட்டுக்கலாம்ல பண்ணணும் தம்பி நம்ம ரெண்டு பேர் நீ ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாளைக்கு விடுக்கலாமா அந்த வாய்ப்பு இருக்கு டிஎம்கே கட்சி நல்லவங்க வந்தால் எனக்கு போதும் அவரே வரணும் அதே எனக்கு பெருமை ஜெயபாஸ்கரே வர அவர் எல்லாருக்கும் எல்லாமே எந்த நிமிஷத்துலேயும் எந்த நேரத்துலேயும் அவர் வந்து உதவுறாரு ஸ்டாலின் சொல்லுவோம் மக்கள் பிரச்சனை இப்போ எதுவுமே எல்லாமே தீர்த்தார் எங்கள் தலைவர் விஜயபாஸ்கர் எங்களுக்காண்டி நாங்கள் என்ன நினைக்கிறோமோ எல்லாமே செஞ்சுருக்காரு இந்த கோயிலில் இப்போ படி ஏறம் இல்லை இப்போ நேரம் மலைக்கே கார் போகிற மாதிரி எல்லாம் அமைச்சர் பண்ணியிருக்காங்க இந்த குளம் எங்கள் பார்த்தீங்களா வெறும் சாக்கடையாக கிடந்துச்சு நீங்கள் சாக்கடையெல்லாம் எங்கள் இந்த ஏரியாவில் சாக்கடையே இல்லை எல்லாம் வெளியே போகுது எல்லாமே அமைச்சர் தான் எது எங்கள் வீட்டில் எதாவது பிரச்சனை கூட ஒரு ஃபோன் பண்ணால் போகணும் வீட்டில் வந்து நினைக்கிறார் மந்திரி வீட்டுக்கு வர நினச்சி நினச்சி கூட பார்த்தது இல்லை ஆனால் அவர் வரான்னா ஒரு இது இல்லையா எங்களை பொறுத்த வரைக்கும் ஆலிமலத்துக்குள்ள அமைச்சர் தான் வேறு யாருக்கு எங்க ஓட்டி யாருக்குமே கிடையாது அமைச்சருக்கு தான் எங்கள் ஆதரவு வந்துட்டு அமைச்சருக்கு தான் உழுவோம் விஜயபாஸ்கருக்கு தான் எடப்படியே வந்தவர் என்ன விவசாயிகள் கடன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்குது அதுதான் அவங்களுக்கு மக்களுக்கு நிறைய பிரச்சனை அது தான் அதுக்காக திருப்பி திமுக தான் வரணும் அப்படின்னு மக்கள் வந்து நிறைய கவர்ச்சியில் இருக்காங்க ஒரு ஆலிமலை விஜயபாஸ்கர் தான் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு விஜயபாஸ்கர் தான் அவர் வரணும் தான் நினைப்போம் விஜயபாஸ்கர் அவர் வந்தால் தான் இந்த தொகுதிக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வெளிப்படையாக இருக்கும் அது காலனி விடலாம் இழிஞ்சிருக்கு ஒரு திருப்பு வந்து பார்த்துட்டு வந்தாங்க அப்புறம் அந்த மாதிரி அது ஒதுக்கீடு வர்றப்போ செஞ்சுக்கலாங்கன்னு சொன்னாங்க சீமான் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு விஜயபாஸ்கர் அதுதான் எங்களுக்கு தெரியும் அப்படி சொல்ல முடியாது விஜயபாஸ்கர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் சரி ரோடும் சரி பஸ் ஸ்டாண்டும் சரி நம்ம ஊருக்கு எல்லாமே நல்லா நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும் எல்லாமே பரவாயில்ல பஸ் ஸ்டாண்டு வந்துருக்கு இப்போ பஸ் நிறையா வருது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல அவர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லலை கண்டிப்பாக எங்களுக்கு விஜயபாஸ்கர் தான் அவர் எல்லாமே செய்கிறாரு நாங்கள் கேட்காம எல்லாமே எங்களுக்கு கொடுக்குறாரு ஸ்டாலின் வந்து நல்லாயிருக்கும் விஜயபாஸ்கர் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் தொகுதியை பொறுத்தலாம் என்ன கேட்டாலும் அவர் செய்கிறார் ராணமலையை பொறுத்த வரைக்கும் விஜயபாஸ்கருக்கு ஒரு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது தமிழ்நாடு பொறுத்தவரை டிஎம்கே வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொரோனா காலத்துலேயும் அஞ்சு முறை வந்து மக்களை சந்தித்து அரிசி பருப்பு கோதுமை எல்லாமே கொடுக்குறாரு மளிகை சாமான் காய்கறி இப்போ அடுத்தது பொங்கலுக்கு பொங்கல் சீர் கொடுக்குறாரு அதனால் இங்கே பொறுத்த பொறுத்தளவுலாம் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர்னால் அது விஜயபாஸ்கர் தான் எங்களுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி வரதுலாம் முன்னாடியே வந்துடுச்சு இருபது வருஷத்துக்கு வர வர வேண்டிய வேலையெல்லாம் இப்போயே வந்துருச்சு எங்களுக்கு அது நிரந்தரம் எம்எல்ஏ தான் விஜயபாஸ்கர் தான் நிறைய வாய்ப்புனா இப்போதைக்கு எடப்பாடிக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படியே கணிப்பு வந்து ஸ்டாலின் வர்றதுக்கு தான் நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது எந்த மாணவர்களாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஊழல் எல்லா துறைகளுமே ஊழல் தான் நடக்குது ஒரு மாற்றம் இருந்தால் தமிழகத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது முந்தைய ஆட்சி காலத்தில் கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்த ஆட்சி காலத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் புதிய தலைமைச் செயலகம் நடிகர்கள் சிவாஜி கிருஷ்ணன் சில்லை கண்ணகி சில்லை அது மாதிரி சில வந்து முன்னாடி வந்து ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்க கட்ட தொடர்ந்து வச்சு மக்கள் நன்மை செஞ்சால் சரியா போச்சு ஸ்டாலின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன அவர் வந்து அவங்க அப்பா காலத்தில் செஞ்ச சாதனைகள்லாம் சொல்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பே கிடையாது இன்னும் ஏற்பட்ட சாதனை செஞ்சுருக்காங்க ஒரு உலக தமிழ் பேசுகிறதுக்கு மக்களுக்கு வந்து ஒரு மொழி பாராட்டு காரணம் தேவை எவ்வளவு கிடையாது என்னையும் பார்த்து திமுக ஆட்சிக்கு வந்தால் நல்லபடி நடக்கும் என் கணிப்பு என்ன சொல்கிறதுனா விராலிமலையை பொறுத்த அளவுக்கு அஇஅதிமுக வெற்றிகரமாக வரும் எங்காவது விஜயபாஸ்கர் சரிம்மா விஜயபாஸ்கர் தான்ப்பா ஜெயிப்பார் ஏன்னா அவர் நிறைய செஞ்சுருக்காரு எங்களுக்கு எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு மக்களோட மக்களாக இருக்காரு எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு அவர் தான் வரணும்னு நினைக்கிறோம் விஜயபாஸ்கர் சொல்லணும் முன்னாடி எம்எல்ஏ யார் கிராமத்துக்கு யார் எம்எல்ஏன்னா யாரும் தெரியாது இன்றைக்கி வயதுக்குள்ளே இருக்க குழந்தைய விட்டு நடக்க குழந்தை எந்த குழந்தை காட்டாலும் சொல்லலாம் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுருக்காரு நம்ம மினிஸ்டர் மாண்புமிகு விஜயபாஸ்கர் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காரு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ இப்போ பண்ணுற அமைச்சர் நல்லதாக எல்லாம் பண்ணியிருக்காரு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி அலங்கர்ச்சியாக பத்தாண்டு கால அந்த வந்துட்டு எந்த ஒரு நலத்திட்டங்களும் சரியாக செயல்பட செயல்பாடு செயல்பாட்டுக்கு வரலை மக்களிடத்தில் வந்துட்டு எதிர்ப்புகள் நிறையா இருக்குது எடப்பாடி அரசு வந்து மக்களோட நல்லாட்சியோடு நல்லா நடக்குது இதுக்காக நாங்கள் வந்து அவங்கள யாரும் வேற வேறு வேற கத்தியை நாங்கள் குறை சொல்ல முடியாது எங்களோட விருப்பம் வந்து எடப்பாடி அரசு முதலமைச்சராகவும் எங்கள் டாக்டர் விஜயபாஸ்கர் வந்து திருப்பி மினிஸ்டர் ஆவார் விஜயபாஸ்கர் தான் அது ஓரளவு எங்கள் ஏரியாவை நல்லா செஞ்சுருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு ஒன்று அமைச்சர் அது மாதிரி தான் பண்ணியிருக்காரு மந்திரி எல்லாருமே அவளை பண்ணியிருக்கா ஓட்டு அவருக்கு தான் ரெட்டலுக்கு தான் ஓட்டு போடுவோம் கண்டிப்பாக திமுக வின் பண்ணோம்னு எல்லோரும் எதிர்பார்க்குறோம் உண்மையிலேயே வந்து விஜய் பார்த்துக்கார் அம்மாலும் எங்களுக்கு ஏகப்பட்ட நன்றியை செஞ்சிருக்காக நாங்கள் ஒன்றும் தவறே சொல்ல முடியாது போடுறதும் அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் இன்னைக்கு நாம புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் இருக்கோம் இந்த விராலிமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு அமைச்சர் விஜயபாஸ்கருக்காக தான் இருக்கு மக்கள் வந்து விஜயபாஸ்கரை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து ஈஸியாக எங்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய நபராக இருக்காரு நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அந்த அங்கே விராலிமலையில் இருக்கிற புகழ்பெற்ற முருகன் கோவிலுக்கு ரோப்கார் விற திட்டம் விராலிமலை தொகுதியுடைய பேருந்து நிலையத்தை மிக சிறப்பாக சீரமைத்து கொடுத்துருக்காரு அது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பல பண்ணை குட்டைகளை சீர சீரமைச்சு கொடுத்துருக்காருன்னு அங்கே இருக்கிற மக்கள் சொல்லியிருக்காங்க விராலிமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கிற எம்எல்ஏவான விஜயபாஸ்கர் தான் அங்கே மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதன் தமிழின் தேர்தல் களம் சார்பாக விராலிமலை தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கே களத்துக்கு சென்றிருந்தார் திரு தாமரை செல்வன் அவர்கள் தாமரை செல்வன் அவர்கள் மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து இந்த தொகுதியில் அதிமுகவே வெற்றி பெறும் அதற்கான வாய்ப்புகளே அதிகம் அப்படின்னு வந்து கூறியிருந்தார் அவருடைய கருத்தாக நம்முடைய பார்வை நம்ம முன்வைக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் அதிமுகவினுடைய சிட்டிங் மினிஸ்டராகவே இருக்கக்கூடிய எம்எல்ஏ மினிஸ்டராக இருக்கக்கூடிய திரு விஜயபாஸ்கர் இருக்கிறார் டாக்டர் விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் கொரோனா காரணமாக மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்துகிட்டு இந்த அரசின் மீது அதே போல் இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமமுகவினுடைய பிளவு அதிமுக அமமுக பிரிந்து சென்றது இது போன்ற விஷயங்கள் அதிமுகவின் மீது ஒரு அதிருப்தியை அத்தொகுதி மக்களின் மத்தியில் வந்து விதச்சிருக்கிறத என்னால் பார்க்க முடிகிறது இதன் காரணமாக இந்த தொகுதியில் திமுக ஒரு கடுமையான ஒரு உழைப்பினை போடும் பட்சத்தில் இந்த தொகுதி திமுகவின் வசம் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக என்னால் சொல்ல முடிகிறது ஸோ இந்த தொகுதியில் அதிமுக ஒரு கடுமையான ஒரு உழைப்பை போடாத பட்சத்தில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து இத்தொகுதியில் ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்களை ரொம்ப தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு களப்பணி செய்யும் பட்சத்தில் திமுக வெல்வதற்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்கிறதா தான் என்னுடைய பார்வையை நான் முன்வைக்க விரும்புகிறேன் தாமரி செல்வனின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா உங்கள் கருத்துகளை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும்